வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அமெரிக்க பயணத்தில் 19 நிறுவனங்களுடன் 7600 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் என சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. முதலீடு குறைவானது என கூறுவது அரசியல் என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்குங்கிறத முதல்ல தெரிவித்து விரும்புகிறேன். இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமாக 7618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். குறித்த தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி தொடர்பாக பிரதமரை சந்திப்பேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கல்வித்துறையின் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் அணிவகுத்து நின்று வரவேற்ற தொண்டர்கள். இரண்டாயிரத்து 327 காலி பணியிடங்களுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு தொடக்கம். சென்னையில் மட்டும் 251 மையங்களில் நடைபெறும் தேர்வு. பொங்கலை ஒட்டி ஜனவரி 12 பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் நெல்லை நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த 54920 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கம் விலை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. இந்திக்கும் பிராந்திய மொழிகளுக்கும் இடையே போட்டி இல்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. இந்தி அனைத்து மொழிகளுக்கும் தோழன் என்றும் பேட்டி. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில்கள் நாளை ரத்து. காலை 9 முதல் 7 வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தேனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு. குழந்தையின் தந்தை உள்ளிட்ட 3 பேர் கைது. சபரிமலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோயில் நடை திறப்பு. இன்று முதல் 21 வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பான வரவேற்பு. மத்திய அரசு என்ற கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி அல்ல என்னும் வகையில் சிபிஐ செயல்பட உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். காஷ்மீரில் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடனான மோதலில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம். பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக செல்ல உள்ள நிலையில் துயரம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றிகரமான சாதனை பயணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 17 அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் வரவேற்பு அளித்தனர். பெருமான
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அமெரிக்க பயணத்தின் போது 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 7,618 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மூலம் 11,516 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோவில் 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமாக 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மகிழமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலைநகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் இருந்தபோ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னால் உங்களுடைய இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும். அதனால் தெரிவித்துறேன். அமெரிக்க பயணத்தின் போது எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவு முதலீடை கிடைக்கப் பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்தியாளர்கள் வினவியதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அமெரிக்க பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா? குறிப்பா ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை வரையும், நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்திருக்கு. விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டிற்கு கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பது தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்திருக்கார். அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2க்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல. நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்றுக் கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசோட பங்களிப்பு கொடுக்கல. இந்த 2 பெரும் நிதி தேவையை வேணும், உடனடியாக வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்க சந்திச்சு வலியுறுத்துவீங்களா? நிச்சயமா உறுதியா. மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று.